வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை இடியாப்பம் மூணுக்குமே ஏற்ற மாதிரி ரொம்ப சுலபமான ரொம்ப சுவையான குருமா தான் எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். தேங்காய் 6-7 பீஸ் எடுத்துக்கோங்க. 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூணையும் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. முதல்ல இதை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதோடையே நம்ம 2 தக்காளி இது மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் தான் நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இப்போ தேங்காய் முந்திரி கசகசா அரைச்சதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணும் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து இதோட 1 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக இது மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர முடியும் வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்குற முடியும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இப்போ கடாயில் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் இருக்கிறதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை வாசனை போகிற முடி கொதிக்க வைக்கணும். அதுக்காக தான் இப்போ மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி தண்ணி பதமாக நல்லா வச்சு கொதிக்க விடணும். இது நல்லா நம்ம மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ இதிலையே நம்ம காரத்துக்கு சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகிற முடிய நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிருக்கோம். இப்போ இது பாருங்கள், குருமா ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமான குருமா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் இருக்க மற்ற சைட் டிஷ் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.